ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் ஒரு பெருமாள் சிலையை காட்டியிருப்பாங்க. பெருமாள் சிலையோட கமலை கட்டி போட்டு கடலில் வீசப்பட்ட மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஆமாங்க, அது உண்மைதான். ஆனால் மனிதரை வச்சு கட்டி தூக்கி போடலை, கடலில் வந்து பெருமாள் சிலையை மட்டும்தான் தூக்கி போட்டாங்க. அந்த சிலை இன்னும் கடலுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது எங்கே இருக்குன்னா திருப்பதியில் இருக்குது. எப்படி அந்த சிலை வந்து எதனால் கடலில் தூக்கி போட்டாங்க, இந்த சிலை எப்படி திருப்பதிக்கு வந்துச்சு, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. 12ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்துச்சுன்னா, 2ஆம் குலோத்துங்க சோழன் வந்து அங்கே உள்ள மக்களை வந்து சிவனோட நாமத்தை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருந்திருக்காரு. வைணவர்களும் ராமானுஜர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்த. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாரையும் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் துன்புறுத்துறாரு. இந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் குலோத்துங்க சோழனின் பேரன் தான் 2ஆம் குலோத்துங்க சோழன். இவர் யார் 1ஆம் குலோத்துங்க சோழன் பார்த்தீங்கன்னா, கமல் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்லங்க, சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் சொல், கர்ப்பம் தவிர்க்க சொல் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கிறவங்கள. இந்த சுங்கம் தவிர்த்தது யாருன்னா 1ஆம் குலோத்துங்க சோழன் தான். 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க, கிருமி கண்ட சோழன். எதனால அந்த பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் வந்து போர் தொடுத்து 2ஆம் குலோத்துங்க சோழனை வந்து தோற்கடிக்கிறாருங்க. 2ஆம் குலோத்துங்க சோழனை சிறையில் அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு கிருமி மாதிரி அவருக்கு உண்டாக்குது, அந்த கிருமியால் இறந்தும் போகிறாரு. அதனால தான் வந்து கிருமி கண்ட சோழன் கூட சொல்லுவாங்க 2ஆம் குலோத்துங்க சோழனை. பெருமாள் சிலையை பற்றி பார்க்கலாம்ப்பா. கடலை வீசப்பட்ட பெருமாள் சிலையை வந்து பெருமாளை வழிபடும் விஷ்ணு பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கடலை விழுந்தப்பட்ட சிலையை வந்து அங்கே இருக்கிற மீனவர்களை வச்சு கடல்லேருந்து சிலையை எடுக்கிறாங்க. அந்த சிலையை 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு தெரியாமல் அந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு. திருப்பதியில் யாருக்கான்னு பார்த்தா ராமானுஜர். ராமானுஜனை பார்க்கறதுக்காக இந்த பெருமாள் சிலையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பதியில் எடுத்துகிட்டு போன பெருமாள் கோவிந்தராஜ சிலையை வந்து அங்கே இருக்கிற ராமானுஜர் வந்து சிலையை பார்க்க வராரு. அந்த சிலையை பார்க்கும்போது அங்கங்கே விரிசல் இருந்திருக்கு. விரிசலும் உடைஞ்சு போயும் ஒரு பாகங்கள் இல்லாமல் கூட இருந்திருக்குங்க. இதை பார்த்த ராமானுஜர் என்ன செய்கிறாருன்னா, பெருமாள் சிலையை வந்து தனியாக ஒரு கோவிலில் அமைச்சு அங்கே இந்த பெருமாள் சிலையை வைக்கிறாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மஞ்சள் நீல குந்த இடத்துல வச்சுருக்காங்க. மஞ்சள் நீளம்னா நல்ல தண்ணின்னு கூட சொல்லுவாங்க. அங்கே அந்த பெருமாள் சிலையை வச்சுருக்காங்க. அந்த பெருமாள் சிலை மட்டும் தான் வச்சுருக்காங்க. அவர் கூட இருந்த ரெண்டு பேர் இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி பூதேவி. அவங்க இரண்டு சிலையும் எங்கே வச்சுருக்காங்கன்னா, அந்த இரண்டு சிலையும் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரர் கோவிலில் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா, கடலை வீசப்பட்ட அந்த பெருமாள் சிலையை தனியாக கோவிலில் அமைச்சு வச்சுருக்காருங்க. ஆனால் அது அபிஷேகம் பண்ண முடியாது, அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அது உடைந்து போனால் இருக்கிறதுனால, அங்கங்கே விரிசல் இருக்கிறதுனால அது பண்ண முடியாதுன்னு ராமானுஜர் சொல்கிறாருங்க. அதனால் என்ன செய்கிறாருன்னா, ராமானுஜர் அவங்களோட சிஷ்யரோட சேர்ந்து அங்கே ராஜ்யத்தில் இருக்க மன்னரான யாதவ ராஜாவோட சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு சிலையை உருவாக்குறாங்க. அது என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கப்பட்ட பெருமாள் சிலை. சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்ட பெருமாள் சிலை வந்து அபிஷேகம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா சுண்ணாம்பு கல்லில் தண்ணி பட்டா கரையை செஞ்சிருங்க. அதனால் வந்து சுண்ணாம்பு கல்லில் எதுவுமே செய்யலை. அந்த சிலை இன்னும் வந்து அபிஷேகம் செய்ய முடியாமல் தான் இருக்குது. திருப்பதி ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி என்ற சொல் வந்து திரு பிளஸ் பதி என்று பிரிக்கப்படுதுங்க. வடமொழி சொல்லான பதி என்பதற்கு தலைவன் என்ற பொருளும் உண்டு. தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம், தெய்வத்தன்மை வாய்ந்த மென்மை மிக்க பல பொருள்கள் இருக்குங்க தமிழில். அப்படி இருக்கும்போது திருப்பதி என்பதே மறைவி காலப்போக்கத்தில் என்ன ஆகுதுன்னா, திருப்பதியாக உள்ளதாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி.